அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் போர்டு ப்ளாட்டை ப்ளாட் பண்ணுறதுக்கு அதோட மேக்னிடியூட் ப்ளாட், ஃபேஸ் ப்ளாட் ப்ளாட் பண்ணணும். தென் அதில் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை சில ஃபேக்டர்ஸால் பிரிக்கலாம், சில ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் அப்படின்னா கான்ஸ்டன்ட் கெயின் ஃபேக்டர், இன்டெக்ரல் ஃபேக்டர், டெரிவேட்டிவ் ஃபேக்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் நியூமரேட்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர், குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இன் நியூமரேட்டர், குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு ஃபேக்டரோட போர்டு ப்ளாட் நம்ம பார்த்தோம், மேக்னெட்டிக் ப்ளாட், ஃபேஸ் ப்ளாட் பார்த்தோம். ஸோ அந்த ஐடியா தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ அது எப்படி அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னு கேட்டால் நம்ம போர்டு ப்ளாட் சால்வ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டியூடெல்லாம் எடுக்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறது இல்லை, ஃபுல் வேல்யூ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக போகிறது இல்லை. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்லோப் இருக்கு, அந்த ஸ்லோப் தான் நம்ம மெயினாக கன்சிடர் பண்ண போகிறோம். 20 dB/dK 48 dB/dK மைனஸ் டைரக்ஷன்லையா, ப்ளஸ் டைரக்ஷன்லையா. ஸோ இந்த மாதிரியான ஐடியா தான் ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு அப்ளை பண்ண போகிறோம். அதுக்காக தான் அந்த ஃபேக்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பெரிய கிளாஸ் தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம இந்த ப்ராப்ளம்ல வந்து நம்ம கற்றுக்கிட்ட ஐடியாவை அப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி May-June 2016 regulation 2013 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகே, ஸோ க்வெஸ்சன் என்னன்னா, ஸ்கெச் த போர்டு ப்ளாட் ஃபார் த ஃபாலோயிங் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அண்ட் டிட்டர்மைன் த சிஸ்டம் கெயின் கே ஃபார் த கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி டு பி 5 rads/s. ஜி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1+0.2s இன்டு 1+0.02s. ஓகே, ஸோ இங்கே க்வெஸ்சன் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் கெயின் கேங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிள் கண்டுபிடிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் இதை வந்து ப்ளாட்டும் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு ரெண்டு டாஸ்க் இருக்கு. ஓகே, ஸோ போர்டு ப்ளாட்டை ப்ளாட் பண்ணணும், அதுக்கப்புறம் கெயின் கேவை கண்டுபிடிக்கணும். கெயின் கேவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற க்ளூ என்ன அப்படின்னா, கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க, 5 rads/s. ஓகே, ஸோ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சினா எந்த ஃப்ரீக்வன்சியில் கெயின் வந்து 0 dB கிராஸ் ஆகுது, டிபி ஸ்கேலில் 0 dB கிராஸ் ஆகுதோ அந்த frequency தான் gain crossover frequency. So gain crossover frequency ல gain என்னவா இருக்கும், 0 இருக்கும். அப்ப gain k equal to 0 இல்ல, 20 dB decibel scale ல அது வந்து 0 dB ஆக இருக்கும். அத அந்த ஐடியா வச்சு நம்ம வந்து k என்ன அப்படினே கண்டுபிடிக்க போறோம். ஓகே, தென் இப்ப சாதாரண அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு k equal to 1 வச்சு நம்ம இத சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணிட்டு தென் இந்த ஐடியா வச்சு கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி 5 rads/s இருக்குது இல்லையா, இந்த ஐடியா வச்சு இந்த கேவோட வேல்யூ எவ்வளோ ஷிஃப்ட் பண்ணால் அது கரெக்டாக 0 dB கிராஸ் பண்ணும். ஏன்னா கே ஈக்குவல் டு 1 வச்சோம்னா கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி, அதாவது இந்த 5 rads/s அப்படிங்கிற கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியில் 0 dB இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிராஸ் ஆகாது. ஓகே, ஓகே, ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 0 dB அப்படிங்கிற வேல்யூவை கிராஸ் பண்ணுறதுக்கு கேவோட வேல்யூ என்னவா இருக்கணும், எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் பண்ணணும், அந்த ஐடியா வச்சு நம்ம வந்து கேவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம், இதை சால்வ் பண்ணிட்டு. ஓகே, ஸோ இதுதான் விஷயம். ஓகே, இப்போ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, எஸ் டொமைன்ல இருக்கு. நம்ம சாதாரணமாக போர்டு ப்ளாட்டை இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ்ல வரக்கூடிய விஷயங்கள், அதனால இது வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றணும். ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், ஜி ஆஃப் ஜே ஒமேகான்னு எழுதணும். ஓகே, தென் அதுக்கு முன்னாடி என்ன கன்சிடர் பண்ணிக்கணும், லெட் கே பி ஒன். ஓகே, லெட் கே பி ஒன், கேவோட வேல்யூ 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம். அப்போ ஜி ஆஃப் ஜே ஒமேகா என்னவா இருக்கும் அப்படின்னா, எஸ் எல்லாம் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிடுறோம், ஜே ஒமேகா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஓகே, 1+0.2 J ஒமேகா × 1+0.02 J ஒமேகா. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம மேக்னிடியூட் ஃபேஸ் அப்படின்னு பிரிச்சோம்னா எப்படி பிரிக்கலாம், 20 அந்த லாகரிதமிக் ஸ்கேல் வச்சு நம்ம பிரிக்கலாம். ஓகே, ஜி ஆஃப் ஜே ஒமேகா இன் டிபி. ஓகே, ஸோ ஜி ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகா இன் டெசிபல் எப்படி வரும், 20 log ஆஃப், ஓகே நியூமரேட்டரில் இருக்கிறது ஒமேகா ஸ்கொயர், தென் டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம நியூமரேட்டரில் இருந்தோம்னா மைனஸ் எழுதிவோம், மைனஸ் 20 log ஆஃப் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1000 பிளஸ் ரியல் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் 0.2 ஒமேகா ஸ்கொயர். ஓகே, தென் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால மைனஸ் 20 log ஆஃப் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர்
plus imaginary part square 0.02 omega square. So this is the magnitude of G omega in decibel. Okay, ஆனா ப்ராப்ளம்ல நம்ம இதை அப்ளை பண்ண போறோமா இல்ல இதை அப்ளை பண்ண போறது இல்ல நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இன்வால்வ் ஆகுது இல்லையா அதுல என்னெல்லாம் ஸ்லோப் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இல்லையா அந்த விஷயங்கள் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் ஆனா இது தெரிஞ்சுக்கிறது நல்லது ஓகே இதே இது இதோட ஃபேஸ் எப்படி இருக்கும் ஜி ஆஃப் ஜே ஒமேகா ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகா என்ன இருக்கும் இது இருக்கு ஓகே இது என்ன ஃபேக்டர் அப்படின்னா நமக்கு இங்க கேக்குற ஒரு கெயின் ஃபேக்டர் இருக்கு ஆனா கே இன்டு ஜே ஒமேகாங்கிறது என்ன ஃபேக்டர் ஆயிரும் அது வந்து டெரிவேட்டிவ் ஃபேக்டர் டெரிவேட்டிவ் ஃபேக்டர் வித் மல்டிப்ளிசிட்டி 2 ஓகே சோ வெறும் ஒமேகா மட்டும் இருந்ததுன்னா அது 90 டிகிரி இங்க மல்டிப்ளிசிட்டி 2 இருக்கிறதுனால 2 இன்டு 90 டிகிரி 180 டிகிரி மைனஸ் ஓகே தென் இது இருக்கு இது டினாமினேட்டர்ல இருக்கு இந்த போர்ஷன் இதோட ஃபேஸ் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுனால மைனஸ் போட்டுட்டோம் இது எப்படி ஃபேஸ் எடுப்போம் இதோட ஃபேஸ் ஆங்கிள் எப்படி இருக்கும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் 0.2 ஒமேகா divided by real part 1 so adanal tan inverse of 0.2 omega marubadi idu denominator la irukku idoda phase edukonum denominator la irukkuradanal minus potutom tan inverse of okay imaginary part 0.02 omega divided by real part 1 okay so tan inverse of 0.02 omega okay inda formula nam apply pannum phase plot package la magnitude plot ku nam idu apply panna poradhu illa ஏன்னு கேட்டால் நமக்கு இந்த இடத்துல என்னென்ன இன்வால்வ் ஆகுதுன்னா கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதில் வருது ஓகே அதனால அந்த ஐடியாவை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அதுக்காக தான் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஓகே ஸோ மறுபடியும் ஒரு ஃபேக்டர்ஸ்க்கு ஒரு ரீகால் கொடுத்துருவோம் ஏன்னா அந்த ஐடியா வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறோம் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு மொத்தம் 7 ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்ம பார்த்ததில் முக்கியமான ஃபேக்டர்ஸ் ஓகே என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா முதல்ல கான்ஸ்டன்ட் கெயின் ஃபேக்டர் கான்ஸ்டன்ட் கெயின் ஃபேக்டர் ஓகே இதோட ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லோப் இது எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது இதோட ஸ்லோப்க்கு 0 decibel per decade ஓகே அடுத்த ஃபேக்டர் என்னன்னா இன்டெக்ரல் ஃபேக்டர் இன்டெக்ரல் ஃபேக்டருக்கு இன்டெக்ரல் ஃபேக்டர் இன்டெக்ரல் ஃபேக்டரோட ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா -20 decibel per decade ஓகே அடுத்தது டெரிவேட்டிவ் ஃபேக்டர் டெரிவேட்டிவ் ஃபேக்டரோட ஸ்லோப் எப்படி இருக்கும்னா +20 decibel per decade எப்படி இருக்கும் தென் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர் ஓகே ஸோ இதோட ஸ்லோப் எப்படி இருக்கும்னா இங்கே தான் கார்னர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு டேர்மே வருது இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மூணு விஷயங்கள் இருக்கலாம் மூணு ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் இதில் கார்னர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற விஷயம் வராது இந்த நாலாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் நியூமரேட்டர் இதுக்கப்புறம் இருக்கிற ஹையர் ஆர்டர் ஃபேக்டர்ஸ்க்கு எல்லாமே கார்னர் ஃப்ரீக்வன்சி வரும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர் வந்து கார்னர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் அதோட ஸ்லோப் வந்து 0 decibel per decade தான் ஈக்குவல் டு கெயின் கான்ஸ்டன்ட் கெயின் ஃபேக்டர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் கார்னர் ஃப்ரீக்வன்சி கடந்துருச்சுன்னா அதோட ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா -20 decibel per decade after corner frequency omega c okay இதே மாதிரி தான் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் நியூமரேட்டர் சோ இதுக்கு எப்படி இருக்கும்னா கார்னர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது அதோட ஸ்லோப்ல கார்னர் ஃப்ரீக்வன்சி கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அதோட ஸ்லோப் என்ன இருக்கும்னா +20 decibel per decade after corner frequency omega c okay அடுத்தது செகண்ட் ஆர்டர் ஃபேக்டர் தான் நம்ம என்ன சொல்றோம் குவாட்ரேட்டிக் ஃபேக்டர் in நியூமரேட்டர் so in டினாமினேட்டர் பார்த்தோம் ஆர்டர் படி பார்த்தோம் ஓகே ஸோ இதுக்கும் கார்னர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் ஸ்லோப்பில் எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது கார்னர் ஃப்ரீக்வன்சியை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இதோட ஸ்லோப் எப்படி இருக்குன்னா -40 decibel per decade ஆஃப்டர் கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா என் ஸோ இங்கே நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம வந்து கார்னர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம் ஒமேகா என் தான் கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி தென் குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இன் நியூமரேட்டர் இதோட
சேஞ்சின் ஸ்லோப் எப்படி இருக்கும்னா கார்னர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது, ஜீரோ டெசிபல் பர் டிகேட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, கார்னர் ஃப்ரீக்வன்சி கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இதோட ஸ்லோப் வந்து பிளஸ் 40 டெசிபல் பர் டிகேட் ஆஃப்டர் கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா லோவர் ஃப்ரீக்வன்சிலெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர், குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இதோட டாமினேஷன்ஸ் இருக்காது, இதோட இம்பாக்ட் இருக்காது. லோவர் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் என்ன ஆகும்னா டாமினேஷன் வந்து எதன் மூலம் எதனால் இருக்கணும், அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து எதன் மூலமாக டாமினேட் பண்ணும் அப்படின்னா இன்டெகிரல் ஃபேக்டர், டெரிவேட்டிவ் ஃபேக்டர், கெயின் ஃபேக்டர், இது மூலமாக தான் கான்ஸ்டன்ட் கெயின் ஃபேக்டர் இது மூலமாக தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து டாமினேட் பண்ணும். ஹையர் ஆர்டர் ஃப்ரீக்வன்சியில் தான் இதோட இம்பாக்ட் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒன்று நம்ம இங்கே க்வெஸ்சனில் எது கார்னர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது மிக மிக முக்கியம். ஓகே, ஸோ இப்போ இந்த க்வெஸ்சனில் நமக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்கப்பட்ட இந்த கேள்வியில் இதில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஏழு ஃபேக்டர்ஸில் என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டெரிவேட்டிவ் ஃபேக்டர் கே டு ஜே ஒமேகா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டெரிவேட்டிவ் ஃபேக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர் இருக்கு. ஓகே, ஸோ டெரிவேட்டிவ் ஃபேக்டர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர் இருக்கு. இப்போ டெரிவேட்டிவ் ஃபேக்டர் மட்டும் இருக்கிறதுனால லோவர் ஃப்ரீக்வன்சியில் இந்த டெரிவேட்டிவ் ஃபேக்டர் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். ஓகே, என்ன கேட்டால் இந்த லோவர் ஃப்ரீக்வன்சியில் இதோட ஸ்லோப் ஜீரோ டெசிபல் பர் டிகேட், இதோட ஸ்லோப்பும் ஜீரோ டெசிபல் பர் டிகேட். ஓகே, ஸோ பாயிண்ட் டூ ஒமேகா, ஒமேகா ஈக்குவல் டு 1/0.2 வர்றது வரைக்கும் இது வந்து இதோட ஸ்லோப்பு இந்த டேர்மால எந்த ஒரு ஸ்லோப்பும் கிடையாது. அதே மாதிரி ஒமேகா ஈக்குவல் டு 1/0.02 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுக்கிறது வரைக்கும் இந்த டேர்மால எந்த ஒரு ஸ்லோப்பும் கிடையாது, வெறும் இதோட ஸ்லோப் மட்டும்தான் இருக்க போகுது. நம்ம இங்கே வந்து நான் எழுதுன இல்லையா ஒரு மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு, ஸோ அந்த ஃபுல் ஃபார்முலா வச்சு நம்ம பார்க்க போகிறது இல்லை, இந்த ஸ்லோப் வச்சு தான், இங்கே இருக்கிற இந்த ஸ்லோப் வச்சு தான் நம்ம வந்து போர்டை ப்ளாட் ப்ளாட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ இதில் வந்து கார்னர் ஃப்ரீக்வன்சி எதுலேருந்து வருது அப்படின்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர்லேருந்து தான் கார்னர் ஃப்ரீக்வன்சி வருது, இது வரைக்கும் கார்னர் ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஓகே, இப்போ கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன கண்டுபிடிப்போம், ரெண்டு கார்னர் ஃப்ரீக்வன்சி இருக்குது என்ன கேட்டால் நமக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டரின் டினாமினேட்டர் இருக்கு. ஓகே, ஸோ கார்னர் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும், ஒமேகா சி ஒன் அப்படின்னு போடும், ஒமேகா சஃபிக்ஸ் சி ஒன் ஈக்குவல் டு இது ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி 1/0.2 தட் இஸ் ஈக்குவல் டு 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஸோ இந்த டேர்ம் எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல நான் குவெஸ்டன்ல. ஓகே, அடுத்தது செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒமேகா சி டூ ஈக்குவல் டு 1/0.02 தட் இஸ் ஈக்குவல் டு 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஸோ இப்படி கார்னர் ஃப்ரீக்வன்சி எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த கார்னர் ஃப்ரீக்வன்சினா என்ன, இதோட டெஃபினிஷன் என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஃபேக்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா இது எப்படி 1/0 இது எப்படி எடுக்கணும், இங்கே ஒரு அப்ராக்சிமேஷன் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அட் ஹையர் ஃப்ரீக்வன்சி இந்த ஒன்ங்கிறது ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள், அதனால இது இப்படி ஃபார்முலாவாக மாறும் அப்படிங்கிறது அந்த அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிடுவோம், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இது ரெண்டும் நமக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சியாக வந்துருக்கு, 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட், 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட் வரைக்கும், ஓகே 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட்க்கு கம்மியாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி வரைக்கும் இந்த டெரிவேட்டிவ் ஃபேக்டர் இது மட்டும்தான் டாமினேட் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு இதெல்லாம் எந்த ஒரு இம்பாக்டும் இருக்காது. ஏன்னு கேட்டால் இந்த 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிறது இப்போ இதில் இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியில் எது கம்மியான ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தோன்னா 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட் தான் கம்மியான ஃப்ரீக்வன்சி, இது அதிக ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இது கம்மியான ஃப்ரீக்வன்சி, இந்த கம்மியாக இதை விட கம்மியாக இருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கு இந்த டேர்ம் இந்த 1/0.2 J ஒமேகாவும் 1/0.02 J ஒமேகாவும் எந்த ஒரு பொறுப்பும் பண்ணாது, எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணாது. அது கம்மியாக இருக்கிற ஃப்ரீக்வன்சியில் முழுக்க முழுக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எது டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா இது மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து போர்டு ப்ளாட்டுக்காக மட்டும். அப்போ நம்ம அட் லோவர் ஃப்ரீக்வன்சி இது எப்படி எழுதலாம், மேக்னிடியூட் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜி ஆஃப் ஜே ஒமேகா அட் லோவர் ஃப்ரீக்வன்சி ஜி ஆஃப் ஜே ஒமேகா magnitude of g of j omega in db equal to 20
log of 20 log of square liya omega square. Okay, so k this is k into omega square varum. Nama k 1 ni consider pannirukkradanaala 20 log of omega square varum. So inda 2 inge vandhuchu appadina idu vandu 40 log of omega. Okay, so 40 log of omega அப்படிங்கற ஒரு வேல்யூ எடுத்துக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு இந்த க்வெஸ்சன்ல நமக்கு இன்வால்வ் ஆகிருக்கிற ஃபேக்டர்ஸோட ஸ்லோப் எல்லாம் தனியாக எடுத்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சன்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அதோட ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கும், அதோட ஸ்லோப் மட்டும் தனியாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா ஜே ஒமேகா ஸ்கொயர். ஓகே, டேர்ம் then normal frequency slope decibel per decade, then normal frequency in our combina radians per second, change in slope, change in slope decibel per decade. Okay, so first term is namakku irukra derivative factor j omega square. Okay, idoda corner frequency, corner frequency kadaiyadu. So first moonu idhu corner frequency kadaiyadu, slope decibel per decade. Okay, so idu vande inda value 1 irukra pachathila namakku slope enna varum 40 db irukum. Eppadina ipo omega equal to 1 substitute pannunga. Okay, so இந்த இடத்துல ஒமேகா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஸ்லோப் என்ன ஆகுது, 40 log 1 equal to log 1 ஓட வேல்யூ என்ன 0. So 40 into 0 0 db. Okay, இதே இந்த ஒமேகா ஓட வேல்யூ டிகேட்க்கு தான பார்க்கறோம், டெசிபல் பர் டிகேட் தான. So ஒரு டிகேட் வேல்யூ ஹை அப் பண்ணுங்க. Okay, so 1 வெச்சத 10 வைங்க. இப்போ 1 பதில் 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், ஒமேகா equal to 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 40 log 10 equal to log 10 node value 1, 40 into 1 equal to 40 db. Okay, so minus 40 plus 40 yana plus 40 inge 1 irukachila 0 db. Okay, so 10 irukachila 40 db. Appo slope ethana decibel or decade ku evlo decibel vary aagudha appadina 40 decibel per decade vary aagudhu. Sin romba mukkiyam. Okay, sin enna sin plus டெரிவேட்டிவ் ஃபேக்டர்ங்கிறதுனால பிளஸ் இருக்கு. இதே இன்டெக்ரல் ஃபேக்டராக இருந்தால் நமக்கு 1 பை ஜே ஒமேகா ஸ்கொயர் வந்திருக்கும், அப்போ மைனஸ் 40 டெசிபல் பர் டிகேட் இருந்திருக்கும். இங்கே 40 டெசிபல் பர் டிகேட், 40 இருக்குது. சேஞ்ச் இன் ஸ்லோப் இங்கே கிடையாது, சேஞ்ச் இன் ஸ்லோப் இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்மே. ஓகே, இது லோவர் ஃப்ரீக்வன்சியில் இதோட இம்பாக்ட் இருக்கும். இப்போ ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு போகிறோம். ஹையர் ஃப்ரீக்வன்சியில் நமக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இருக்கு, இதில் எந்த ஃபேக்டருக்கு ஃப்ரீக்வன்சி கம்மி அப்படின்னு பாருங்க, அதை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகே, இங்கே 1 divided by 0.2 அதாவது 5 radians per second. இந்த டேர்மோட ஃப்ரீக்வன்சி கார்னர் ஃப்ரீக்வன்சி 5 radians per second, இந்த டேர்மோட கார்னர் ஃப்ரீக்வன்சி 50 radians per second. இங்கே 0.2 j ஒமேகா இருக்கு, இங்கே 0.02 j ஒமேகா இருக்கு. அப்போ இதுதான் கம்மி, இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படி கிடையாது. இது 0.2 j ஒமேகா இருக்கு, ஆனால் கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குன்னா இந்த டேர்மோட கார்னர் ஃப்ரீக்வன்சி 5 radians per second இருக்கு. ஓகே, அதனால அது ரெண்டாவது எடுத்தோம். ஓகே, 1 divided by இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர். ஓகே, 1 divided by 1 plus 0.2 j ஒமேகா. இதுல கார்னர் ஃப்ரீக்வன்சி வந்து 1 divided by 0.2, தட் இஸ் ஈக்குவல் டு 5 radians per second இருக்கு. ஓகே, தென் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் டினாமினேட்டர் இல்லையா, இதோட ஸ்லோப் எவ்வளோ, -20 decibel per decade ஆஃப்டர் கார்னர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ கார்னர் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் -20 dB இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் ஸ்லோப் எவ்வளோ அப்படின்னா 40 minus 20 equal to 20 decibel per decade. Okay, then மறுபடியும் frequency increase பண்ணிட்டே வரும். 5 radians per second அப்புறம் நம்மளோட போடே பிளாட் என்ன ஆயிருது, முதல்ல ஸ்டார்ட் ஆகுச்சு 40 decibel per decadeல ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு, பிளஸ் 40ங்கிறதுனால ரைஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த கார்னர் ஃப்ரீக்வன்சி 5 radians per second அப்படின்னு கார்னர் ஃப்ரீக்வன்சி வரைச்சுல டக்குனி ஸ்லோப் வந்து மாறுது, 20 decibel per decadeக்கு மாறுது. ஓகே, மறுபடியும் அடுத்த கார்னர் ஃப்ரீக்வன்சியில, ஓகே அடுத்த டேர்ம், இந்த டேர்முக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சின்னா 50 radians per second. ஸோ இது அடுத்த ஹையர் ஃப்ரீக்வன்சியில் வரக்கூடிய விஷயம்.
ஓகே. சோ அதுக்கான டம் 1/1.02 j ஒமேகா. இதோட கார்னர் ஃப்ரீக்வன்சி 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஓகே, தென் இதோட ஸ்லோப் பார்த்தோம்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர், இதோட ஸ்லோப் -20 dB/dK, -20 dB/dK. இப்போ சேஞ்ச் இன் ஸ்லோப் ஏற்கனவே 20 இருக்கு. ஓகே, தென் இது ஒரு -20 ஆகுது. அப்போ 20 - 20 = 0. ஓகே, ஸோ ஓவரால் முடிஞ்சதுல 0 கான்ஸ்டன்டா போயிட்டு இருக்கும், 0 dB/dK போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ லோவர் ஃப்ரீக்வன்சியில இருக்கிற ஃபேக்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஹையர் ஃப்ரீக்வன்சியில இருக்கிற ஃபேக்டர்ஸ் வரைக்கும் ஸ்லோப் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நம்ம இந்த டேபுலேஷன்ல காமிச்சிருக்கோம். ஓகே, இப்போ வேல்யூ கண்டுபிடிப்போம். என்ன நம்ம எதை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்லோப் வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வேல்யூ கண்டுபிடிக்கல. வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்னிடியூடோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த 20 லா வச்சு இதெல்லாம் ஃபுல்லா வச்சு நம்ம ஃபார்முலால பண்ணணுமா அப்படின்னா ஃபார்முலால நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த g of j omega = j omega square இருக்குது இல்லையா, டிவைடட் பை 1+0.2 j omega into 1+0.02 j omega இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது லோவர் ஃப்ரீக்வன்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல இந்த கார்னர் ஃப்ரீக்வன்சி 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட் வர்றது வரைக்கும் எதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா இந்த போர்ஷனோட இம்பாக்ட் இருக்கும். ஸோ இதோட இதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஜி ஆஃப் ஜே ஒமேகா இன் டிபி வந்து 40 log ஒமேகா, இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே ரைட், ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது 40 log ஒமேகா. லோவர் ஃப்ரீக்வன்சி ஜி ஆஃப் ஜே ஒமேகா இன் டிபி ஈக்குவல் டு 20 log ஒமேகா² தட் இஸ் ஈக்குவல் டு 40 log ஒமேகா. இந்த இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ 40 log ஒமேகா. ஓகே, இப்போ நமக்கு ஒமேகா தேவைப்படுது. ஓகே, நமக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சி என்னென்ன இருக்குது, 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட் இருக்கு, 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம லோவர் ஃப்ரீக்வன்சி நம்மளே சூஸ் பண்ணணும். ஓகே, எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கிராஃபர். ஓகே, ஸோ 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட்லேருந்து கம்மியான ஒரு ஃப்ரீக்வன்சி, வெரி ஸோ இதை விட 10 மடங்கு கம்மியாக இருக்கிற ஃப்ரீக்வன்சிலேருந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட்னா இதை விட 10 மடங்கு கம்மியாக இருக்கிறதுனா 0.5 ரேடியன்ஸ் பர் செகண்ட் சூஸ் பண்ணலாம், 0.1 சூஸ் பண்ணலாம், 0.2 சூஸ் பண்ணலாம், 0.3 சூஸ் பண்ணலாம், 0.4. ஸோ 1 வேண்டாம். ஓகே, 1 கொஞ்சம் அதிகமாக போயிடும், 1 கூட ஓகே தான், பட் 10 மடங்கு கம்மியாக இருக்கிறதுலேருந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ 5 டிவைடட் பை 10 அப்படின்னு போட்டோம்னா 0.5 வருது. 0.5 ரேடியன்ஸ் பர் செகண்ட்லேருந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு லோவர் ஃப்ரீக்வன்சி என்ன வச்சுருக்கோம், ஓகே ஒமேகா எல் லோவர் ஃப்ரீக்வன்சி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், 0.5 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஓகே, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்தது நமக்கு அதை அப்படியே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு அந்த டைமில் இந்த 20 log ஒமேகா² இது மட்டும்தான் இம்பாக்டாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணுறது, போர்டே பிளாட்டில் ப்ளாட் பண்ண போகிறது, இந்த டேர்மோட மேக்னிடியூட் அவங்க மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஒமேகா எல் கொண்டு தென் அதுக்கப்புறம் 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட் வருது. இது என்னது, ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா C1 = 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட். அடுத்தது செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன, ஒமேகா C2 = 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட். இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கா, குவாட்ரேட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படி ஏதாவது இருக்கா, இல்லை. நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுக்க கொஸ்டின் கொடுக்கிறதுக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இந்த ஃபேக்டரோட முடியுது. அப்போ இதை ஃபினிஷ் பண்றது இன்னொரு ஹையர் ஃப்ரீக்வன்சியில வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட் விட ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி, அது 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 1000 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு 100 ரேடியன்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் சூஸ் பண்ணுமா அப்படின்னு கிடையாது, என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் லோவர் கார்னர் ஃப்ரீக்வன்சிலேருந்து ஒரு லோவர் வேல்யூ, 10 மடங்கு லோவர் வேல்யூ, ஹையர் கார்னர் ஃப்ரீக்வன்சிலேருந்து ஒரு ஹையர் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இது 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட்னா கிராஃப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி காமிக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு 100 ரேடியன்ஸ் பர் செகண்ட் இல்லை 200 நல்லா தான் இருக்கும், 300 நல்லா தான் கரெக்டாக தான். ஓகே, ஸோ இப்படி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தந்த ஃப்ரீக்வன்சியில் 40 log ஒமேகாவோட வேல்யூ என்ன அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அட் ஒமேகா எல் ஈக்குவல் டு 0.5. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஓகே, அட் ஒமேகா எல் ஈக்குவல் டு 0.5 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஸோ இந்த இடத்துல ஜி ஆஃப் ஜே ஒமேகா இன் டிவி என்னவா இருக்கும், ஜி ஆஃப் ஜே ஒமேகா
magnitude of g of j omega in dB என்ன வருக்கும் அப்படினா 40 log of 0.5. okay, so 40 log of 0.5 என்ன? okay, 40 log of 0.5, okay, minus 12.04. okay, 40 40 log of 0.5 minus 12.04. okay, so minus 12 எடுத்துக்கலாம், minus 12 dB. okay, so semi-log graphல இப்போ இது 0.5 இருக்கா, 0.1 க்கு நாம் சூஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ இருக்கும். ஆனா ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்லோப்லேயே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், 40 டெசிபல் பர் டிகேட். ஸோ அந்த ஸ்லோப்லேயே தான் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வேல்யூவா இருக்கும். ஓகே, ஸோ மைனஸ் 12 dB. ஓகே, அடுத்தது நமக்கு இந்த கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஈக்குவல் டு 5 ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி இதோட வேல்யூ என்ன பார்ப்போம். அட் ஒமேகா C1 ஈக்குவல் டு 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம இந்த ஃபார்முல மட்டும் தான் எடுத்துக்க போறோம். ஜி ஆஃப் ஜி ஒமேகா இன் டிபி, ஜி ஆஃப் ஜி ஒமேகா மேக்னிடியூட் ஆஃப் ஜி ஆஃப் ஜி ஒமேகா இன் டிபி ஈக்குவல் டு 40 லாக் 5 ஈக்குவல் டு. ஓகே, ஸோ 40 லாக் 5 இருக்கு. ஓகே, ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண போகிறேன், 27.958 வருது, 27.958. இதை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா 28 dB எடுத்துடுறோம். ஓகே, ஸோ 28 dB. ஓகே, ஒமேகா ஈக்குவல் டு 5 ரேடியன்ஸ் பர் செகண்டில் 28 dB இருக்கு. அடுத்தது ஒமேகா ஈக்குவல் டு 50 ரேடியன்ஸ் பர் செகண்டில் என்ன பார்ப்போம். செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சியில் அட் ஒமேகா C2 ஈக்குவல் டு 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே தான் முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் என்னாச்சு, இந்த டேர்ம் மட்டும்தான் இன்வால்வ் ஆச்சு, 40 லாக் ஒமேகா மட்டும்தான் இன்வால்வ் ஆச்சு, அப்படி தானே. ஓகே, நமக்கு என்ன இருக்கு, ஜி ஆஃப் ஜே ஒமேகா என்ன இருக்கு, கே இன்டூ ஜே ஒமேகா ஸ்கொயர், கேவோட வேல்யூ 1ங்கிறதுனால ஜே ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை 1+0.2 ஜே ஒமேகா இன்டூ 1+0.02 ஜே ஒமேகா, இப்படி இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ இந்த 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட் வரைக்கும், 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் ஜே ஒமேகா ஸ்கொயர் மட்டும்தான் இன்வால்வ் ஆச்சு, நம்ம டிபி ஸ்கேலில் 40 லாக் ஒமேகா நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, தென் 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட் க்ராஸ் ஆகுது, 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட் க்ராஸ் ஆகுறதுனால இந்த ஃப்ரீக்வன்சி க்ராஸ் ஆகுறதுனால அடுத்த கார்னர் ஃப்ரீக்வன்சி இந்த 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட் வர்றது வரைக்கும் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே இன்வால்வ் ஆகும். ஓகே, ஜே ஒமேகா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1+0.2 ஜே ஒமேகா, இந்த ரெண்டு டேர்மும் இன்வால்வ் ஆகும், ஒரு டெரிவேட்டிவ் ஃபேக்டரும் ஏற்கனவே இருக்கிற டெரிவேட்டிவ் ஃபேக்டரும். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர், இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டரின் டினாமினேட்டர் இன்வால்வ் ஆகும், இது இன்வால்வ் ஆகுது, இது எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் ஆகாது. ஏன்னு கேட்டால் இந்த கார்னர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும், 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிற கார்னர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் இதோட ஸ்லோப் என்னன்னா 0 dB/dK தான். அந்த கார்னர் ஃப்ரீக்வன்சியை கிராஸ் பண்ணுறது தான் அது என்ன எவ்வளவு ஸ்லோப் கொடுக்குதுன்னா -20 dB/dK கொடுக்குது ஆஃப்டர் கார்னர் ஃப்ரீக்வன்சியா 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஸோ அது வரைக்கும் இந்த டேர்மும் இன்வால்வ் ஆகுது, இப்போ புதுசாக ஒரு டேர்ம் சேருது. ஓகே, அப்போ இதில் ஃபார்முலா என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இதை வந்து டிபிக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன ஆகுது, 20 லாக் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 20 லாக் ஆஃப் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0.2 ஒமேகா ஹோல் ஸ்கொயர் வருது. ஓகே, அந்த ஃபார்முலாலையும் சப்ஸ்டிடியூட் பண்ணா பாருங்க எப்படி வரும் அப்படின்னா 20 log of omega square. So, இதுதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஸ்கொயர் இங்கே எடுத்து இந்த ஸ்கொயர் நம்ம ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு ஒமேகாவோட பவர் இங்கே கொண்டு வந்துட்டு இதை எப்படி எழுதணும், 40 log omega எழுதணும்.
okay, so 40 log omega minus 20 log of root of 1 square plus 0.2 omega square. Okay, so in the formula la omega oda value substitute panni nama db kandupidikiroma appadina illa kandupidikalam but idu konjam complicated aagum வேற ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலா ஓகே இந்த 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட் கிராஸ் பண்ண பிறகு இந்த 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட்க்கு நம்ம வேற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் அது அந்த ஃபார்முலா அது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா ஓகே சோ g ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் g ஆஃப் j ஒமேகா இன் db ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் omega c2 divided by omega c1 into log of omega c2 divided by omega c1 plus a at omega c1 in db okay so plus a at omega c1 in db என்னது 28 db ஓகே இது ஏற்கனவே இங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம் மிச்ச வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் ஓகே இது ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த ஃபார்முலா தான் வரும் இது எப்போ அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கார்னர் எல்லா ப்ராப்ளம்லையும் ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி கிராஸ் பண்ண பிறகு இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும் இதே மாதிரி அடுத்தது 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட்க்கு கண்டுபிடிக்கிறோமா 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட் அப்புறம் 100 ரேடியன்ஸ் பர் செகண்ட் நம்ம எடுத்தோம் இல்லையா 100 ரேடியன்ஸ் பர் செகண்ட்க்கு அந்த WH ని எடுத்துறோம் ஒமேகா ஹெச் ని எடுத்துறோம் இல்லையா அப்ப ஸ்லோப் ஆஃப் ஒமேகா ஹெச் டிவைடட் பை ஒமேகா சி2 இன்டு ஒமேகா லாக் ஆஃப் ஒமேகா ஹெச் டிவைடட் பை ஒமேகா சி2 பிளஸ் ஏ அட் ஒமேகா சி2 இன் டி ஓகே சோ இப்போ கண்டுபிடிக்க கூடிய கெயின் நம்ம வந்து அடுத்த ஜி ஆஃப் ஜே ஒமேகா இன் டிபி அட் 100 ரேடியன்ஸ் பர் செகண்ட்ல கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் ஓகே இப்போ ஸ்லோப் ஆஃப் ஒமேகா சி2 டிவைடட் பை ஒமேகா சி1 என்ன சாரி ஸ்லோப் ஆஃப் ஒமேகா சி2 மைனஸ் ஸ்லோப் ஆஃப் ஒமேகா சி1 ஓகே ஸ்லோப் ஆஃப் ஒமேகா சி2 மைனஸ் ஸ்லோப் ஆஃப் ஒமேகா சி1 மைனஸ் ஸ்லோப் ஆஃப் அதாவது சேஞ்ச் இன் ஸ்லோப் ஃப்ரம் ஒமேகா சி2 டு ஒமேகா சி1 அப்படி எழுதிக்கலாம் சோ தட் வில் பீ மோர் அப்ரோப்ரியேட் சேஞ்ச் இன் ஸ்லோப் from omega c1 to omega c2 okay so omega c1 ல இருந்து omega c2 வரைக்கும் change in slope எவ்வளவு வந்துச்சு அப்படினா இது omega c1 omega c2 change in slope பார்த்தா 20 okay so நாம இங்க எழுதுவோம் So that is equal to 20 decibel omega c1 ல இருந்து omega c2 வரைக்கும் நமக்கு ஒரு 20 decibel சேஞ்ச் இருக்கு ஓகே இந்த 40 minus 20 நமக்கு இங்க எழுதி இருந்தோம்ல 40 minus 20 equal to 20 அந்த 20 இங்க வந்துருச்சு into log of omega c2 omega c2 என்ன இந்த corner frequency second corner frequency 50 divided by omega c1 first corner frequency 5 ஓகே ப்ளஸ் கெயின் அட் ஒமேகா சி1 இன் டிபி சோ 28 ஓகே சோ இப்படி பாக்கச்சல நமக்கு என்ன வேல்யூ வரும்னா log of 50 divided by 5 log 10 ஓகே சோ log 10 ஓட வேல்யூ 1 வரும் 20 into 1 20 20 plus 28 equal to 48 டிபி 48 டிபி ஓகே சோ இப்படி வந்திருக்கு இப்போ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இது இந்த ஃபார்முலா எனக்கு மறந்து போச்சு அப்படினா நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்கிற இந்த கான்செப்டிலே நம்ம தரவா இருந்தா இதுல இருந்தே கூட நம்ம எழுதி எடுத்து எழுதிடலாம் 40 log omega minus 20 log of root of 1 square plus 0.2 omega square ஓகே சோ ஒமேகாக்கு நம்ம இப்போ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படினா 50 அப்படிங்கற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஏன்னா ஒமேகா சி2 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட் தான் நம்ம இப்போ இத கண்டுபிடிக்க போறோம் ஓகே சோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா Forty
log of omega. Omega order value 50. 50. Okay, so inge another bracket potukom. So 40 log of 50 minus 20 log of root of 1 plus 0.2 into 50. Okay, so 0.2 into omega, yeah. So 0.2 into 50 square. Okay. So correct on the bracket lang correct up or no, illana tapay. 20 log of root color bracket open banne. Ad close pani acha. Itna open bracket irke. 1 2 3 irukku close bracket 1 2 irukku so 3 close panniten so 47.9 okay so idum 48 vandiruchu okay idum 48 vandiruchu na idu enna panna inda formula la apply pannala question la irundhe eduthirukra value la apply pannu okay so ipdi pannalum namakku correct ah dhaan varum okay so idu vandu or verification nam ipo verify panniyaachu rendu me correct ah dhaan varudhu okay so idhula enna appadina idea irukku indha corner frequency omega c1 na cross panna varu indha term nam formula la potrundha appadina thappa irukku adu podukku okay so indha corner frequency c1 na cross panna varu indha term involve aagum okay then c2 across panna varu indha term involve aagum okay so ipo adutathu g of j omega in db at 100 radians per second paapom okay at 100 so namak adutathu at omega h liya okay at omega h equal to so idha highest frequency nam eduthirukradhula idu rendu nam consider pannom okay idu rendu nam question la irundhu edukkom okay idu rendu eppadi edukona lower frequency idhula veda kammiya irukrom higher frequency indha second corner frequency veda adhigama irukum ipo at omega h is equal to 100 radians per second okay so idhula g of j omega and db appdi irukum appadina g of j omega in db idhukku epdi irukuna formula enna na idhe formula da change in slope from omega h to sorry omega c2 to omega so omega c2 to omega h so omega c2 to omega h in the tabulation la enna value irundhuchu appdi paathona zero irundhuchu okay so slope change edhume kedaiyadhu change in slope zero into log of omega h divided by omega c1 c2 okay so log of omega x evlo omega h is 100 divided by omega c2 second corner frequency evlo 50 okay then plus gain at omega c2 in d so idu plus 48 okay so enna va vandirukom idu 0 into anything 0 plus 48 ingiradnala namak final answer 48 db vandirukom okay so ipdi ellathukume value derive panni da solve pannanuma appadina appadi avasiyam kedaadu shortcut method onnu irukku na ipdi long method onnu solli kudutha adutha shortcut method solliraen okay so g of j omega and db namakku values kedachiruchu ipo inda values alla enna pandrom appadina nama semi log graph la plot pandrom ipdi namakku kedachirukradanal ipdi over frequency la inda value varudhu appadina kandupidikkuradhukku advantage enna na namakku vandu graph la easy ah vandu pirichiralam enna range la vandu divide pannanum appadina adhu oru periya vishayam kedaiyadhu okay so adutha nam vandu semi log graph la solve pandradha paapom ஓகே இதுதான் செமிலாக் கிராஃப் நம்ம இந்த செமிலாக் கிராஃபில் நம்ம வந்து ப்ளாட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்குவோம் ஸோ என்னெல்லாம் வேல்யூஸ் எழுதியிருந்தோம் அப்படின்னா லோவர் ஃப்ரீக்குவன்சி ஒமேகா எல்ல
omega L omega L equal to 0.5 radians per second இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து என்ன ஃப்ரீக்குவன்சி இருந்துச்சு அப்படின்னா அட் ஒமேகா எல் ஈக்குவல் டு 0.5 ரேடியன்ஸ் பர் செகண்ட் அதில் என்ன ஃப்ரீக்குவன்சி என்ன மேக்னிடியூட் இருந்துச்சுன்னா ஜி ஆஃப் ஜே ஒமேகாவோட வேல்யூ என்ன இருந்துச்சு அப்படின்னா -12 dB. தென் ஒமேகா C1 ஃபஸ்ட் கார்னர் ஃப்ரீக்குவன்சி 5 ரேடியன்ஸ் பர் செகண்டில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 28 dB. அதே மாதிரி 50 ரேடியன்ஸ் பர் செகண்டில் மேக்னிடியூட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 48 dB. அதே மாதிரி 100 ரேடியன்ஸ் பர் செகண்ட்லேயும் 48 dB இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் கார்னர் ஃப்ரீக்குவன்சி, இது செகண்ட் கார்னர் ஃப்ரீக்குவன்சி, இது ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சி. ஓகே, ஸோ இதிலெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த வேல்யூஸ் எல்லாம் டெரைவ் பண்ணியிருந்தோம். இப்போ இதை ப்ளாட் பண்ணுவோம். ஓகே, நமக்கு ரேஞ்ச் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குன்னா 48 dB -12 dB வரைக்கும் இருக்குது. அதனால் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஸ்கேலில் எப்படி சூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னா 50 dB சூஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு இது 50 dB வச்சுக்குவோம். ஓகே, இது 50 dB, இது 40 dB. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுக்கணும், இது டெசிபிள் வேறு, டெசிபிள் பெர் டிகேட் வேறு, அது ஸ்லோப். ஓகே, ஸோ ஒரு ஸ்லோப்பு ஒரு டிகேட்ல இவ்வளோ ஆங்கிளில் அது வந்து இன்க்ளைன்ட் ஆகுது, எலிவேட் ஆகுது அப்படிங்கிறது அது வந்து சேஞ்ச் இன் ஸ்லோப், அது அது வேறு, அது ஸ்லோப் சொல்லப்படுது. இது மேக்னிடியூட். ஓகே, ஸோ 50 dB, 40 dB, தென் 50, 40, 30, 20, 10, 0, -10, -20. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 50, 40 வேண்டாம், ஸோ இது 40 எடுத்துக்குவோம், 50, 40, இது 30 எடுத்துக்குவோம், இது 20 எடுத்துக்குவோம், தென் இது 10 எடுத்துக்குவோம், இது 0, 10, 20, 30, 40, 50, 0, இது -10, இது -20. ஓகே, ஸோ இப்படி எடுத்துக்குவோம். ஓகே, தென் இது வந்து மேக்னிடியூட் ப்ளாட்டுக்கு மேக்னிடியூட் ஸ்கேல் நம்ம ப்ளாட் பண்ணியாச்சு. அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு ஃப்ரீக்குவன்சி ப்ளாட் பண்ணணும், ஒமேகா ப்ளாட் பண்ணணும். ஒமேகா வந்து நமக்கு என்னெல்லாம் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா 0.5 100 ரேடியன்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ 0.5ங்கிறதுனால நம்ம 0.1 சூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிவிஷனை இதாக 0.1 வச்சுக்குவோம். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரும், அப்புறம் 10 அப்புறம் 20, 30, 40. ஸோ இப்படி போகும், இது செமிலாகிராஃபிங்கிறதுனால இது 0.1, இது 0.2, 0.3, 0.4, 0.5. ஸோ இதுதான் 0.5. ஓகே, ஸோ 0.5 ரேடியன்ஸ் பர் செகண்ட், இது 0.5 ரேடியன்ஸ் பர் செகண்ட், 5 டிவிஷன் இருக்கு இல்லையா, அது 0.5 ரேடியன்ஸ் பர் செகண்ட். தென் இது 10 ரேடியன்ஸ் பர் செகண்ட், இது 20. ஓகே, தென் 30, 40, 50, 60, 70, 80, 90, இது 100. ஓகே, ஸோ இது 100 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஓகே, இது 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஓகே, ஸோ இது எந்தெந்த முக்கியமான இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஓகே, 0.5 ரேடியன்ஸ், தென் நமக்கு வேண்டிய ஃப்ரீக்குவன்சி என்னெல்லாம்னா இந்த 0.5 ரேடியன்ஸ் வேணும். அடுத்தது நம்ம ஒமேகா C1 ஃபஸ்ட் கார்னர் ஃப்ரீக்குவன்சி எதில் இருக்குது, சாரி இது 0.5 இல்லையா, அப்போ இது 10 கிடையாது, இது 1, இது 1, இது 2, தென் இது 3, 4, இது 5, தென் இதுதான் 10, 6, 7, 8, 9, 10, 20, 30. ஓகே, இது 50 வரும், இது 100 வரும். ஓகே, ஸோ நமக்கு தேவையான ஃப்ரீக்குவன்சி என்னென்னா ஃபஸ்ட் லோவஸ்ட் ஃப்ரீக்குவன்சி ஒமேகா எல் ஈக்குவல் டு 0.5, அடுத்ததுக்கு ஃபஸ்ட் கார்னர் ஃப்ரீக்குவன்சி ஒமேகா C1 ஈக்குவல் டு 5, அடுத்தது செகண்ட் கார்னர் ஃப்ரீக்குவன்சி ஒமேகா C2 ஈக்குவல் டு 50, ஒமேகா H இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ 4 இருக்குது, 4 நம்ம ஓகே இந்த ஸ்கேலில் கவர் ஆகிடுச்சு. அப்போ இதை வச்சு நம்ம ப்ளாட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே, தென் ஒமேகா எல் 0.5 ரேடியன்ஸ், அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா -12 dB இருக்குது. ஓகே, ஸோ -12 dB இருக்குது, 0 இங்கே இருக்குது, -10 இருக்குது, இங்கே -20 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் -12 இருக்கும். ஸோ -12 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 10 டிவிஷன்ஸ் எதனால் டிவைட் பண்ணப்படுதுன்னா -10, அப்போது 1, 2, 3, 4, 5, மொத்தம் 5 டிவிஷன் இருக்குது. அப்போ ஒரு டிவிஷனோட வேல்யூ 2 யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போது
மைனஸ் 10, மைனஸ் 12, மைனஸ் 14, மைனஸ் 16, மைனஸ் 18, மைனஸ் 20 அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ மைனஸ் 12 வேல்யூ இது. ஓகே, நமக்கு 0.5ங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது 0.5, இது நமக்கு 0.5 ரேடியன்ஸ் பர் செகண்டில் நமக்கு கிடைச்ச ஆம்ப்ளிட்யூட் மேக்னிட்யூட் எவ்வளோனா மைனஸ் 12 dB. ஓகே, அடுத்தது இது 40 dB பர் டிகேட் அப்படிங்கிற ஒரு க்ரோத்தில் அப்படிங்கிற ஒரு எலிவேஷனில் போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக அப்படியும் எழுதிடலாம், பட் நம்ம ஏற்கனவே இங்கே வேல்யூஸ்லாம் டிரைவ் பண்ணுறதுனால நம்ம வேல்யூ வச்சே பார்த்து எழுதணும். ஓகே, 28 dB, இதில் 5 rads per second, 5 rads per second எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, அதில் இன்னும் கிடச்சிது 28, 28 எங்கே இருக்கும், 30, இது 28. ஓகே, 20, 22, 24, 26, 28, 30, அப்போ இது 28 இருக்கும். ஓகே, ஸோ 28 5 rads per second நமக்கு கிடச்சிது 28. ஓகே, ஸோ இது 28, இது வரைக்கும் இது வந்து 40 dB per decade அந்த ரேஞ்சிலே போயிட்டு இருக்கும். ஓகே, இதோட ஸ்லோப் அப்படி இருக்கும். தென் இந்த ஃபஸ்ட்டு கார்னர் ஃப்ரீக்குவென்சியை க்ராஸ் பண்ணோன்னே ஸ்லோப் மாறும். ஓகே, ஒரு 20 dB per decade வந்து டிக்ரீஸ் ஆகும், -20 dB per decade அதோட ஸ்லோப்பு. என்ன கேட்டால், கார்னர் ஃப்ரீக்வன்சி, ஃபஸ்ட்டு கார்னர் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் அது என்ன டேர்ம் ஆயிடுதுன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர் ஆயிடுது. ஓகே, ஸோ 5 கார்னர் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம், 5 rads per second அப்படிங்கிற கார்னர் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் அது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டரில் ஒரு கார்னர் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் ஒரு 20 dB per decade டிக்ளினேஷன் இருக்கும். ஏற்கனவே 40 dB plus 40 இருக்குது, அப்போ இதில் ஒரு 20 dB decay ஆகுது, 20 dB per decade கம்மி ஆகுது அப்படின்னா 40 அப்புறம் இருக்கும். ஓகே, ஸோ அது நம்ம டைரெக்டாக கூட ஒரு லைன் மூலமாக ஸ்கேல் மூலமாக வரைஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே ப்ளாட் பண்ணிட்டோம், 50 rads per second அதோட வேல்யூ 48 dB அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ 50 rads per second இங்கே இருக்குது, நமக்கு 40 இங்கே இருக்குது, 48 இங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ 48 இந்த இடத்துல 48 இதுதான் நமக்குள்ள பாயிண்ட். ஓகே, தென் இந்த செகண்ட் கார்னர் ஃப்ரீக்குவன்சிக்கு அப்புறம், செகண்ட் கார்னர் ஃப்ரீக்குவன்சிக்கு அப்புறம் அது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர், அகெயின் அதுவும் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர் தான். அதோட ஸ்லோப் எப்படி இருக்கும்னா அகெயின் -20 dB per decade இருக்கும். ஓகே, ஸோ நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்கும். ஏற்கனவே +20 dB per decade இருக்குது, இது +20 dB per decade இருக்குது. இது இது ஸோ ஸ்கேல் ஓகே சரி, ஒரு ஐட்டம் இதை வச்சு இது வந்து ப்ளஸ் 40 dB per decade இருக்குது. தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு -20 dB per decade அந்த ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர் அந்த கார்னர் ஃப்ரீக்வன்சி 5 rads per secondக்கு அப்புறம் உள்ள அந்த டேர்ம் வந்ததுனால அது ஒரு -20 dB per decade கொடுக்குது ஏற்கனவே இருக்கிற ரெஸ்பான்ஸுக்கு. அப்புறம் 40 dB per decade இருந்தது, இந்த இடத்துல 20 dB per decade ஆயிடுச்சு, ஒரு 20 கம்மியாகி. ஓகே, தென் 50 rads per secondக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே, 100 rads per second இருக்குது, 100 rads per secondில் நமக்கு கிடைச்சிருக்கிற மேக்னிட்யூட் எவ்வளோ அப்படின்னா 48 dB. ஸோ இதுதான் 100 rads per second, அதில் நமக்கு 48 dB கிடச்சிருக்கு. ஸோ அந்த 100 rads per secondலேருந்து எவ்வளோ ஜாஸ்தியாக போனாலும் சரி இந்த 48 dB விட்டு அது மாறாது. ஓகே, ஸோ இப்படி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஏற்கனவே இது வந்து 20 dB per decade, இந்த கார்னர் ஃப்ரீக்வன்சி செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் செகண்ட் டேர்ம் இன்வால்வ் ஆகுது, அதாவது செகண்ட் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர் இன் டினாமினேட்டர் இன்வால்வ் ஆகுது, அது என்ன ஒரு -20 dB per decade கொடுக்குது. ஏற்கனவே ஒரு +20 dB, இது ஒரு -20 dB, நமக்கு கிடச்சிருக்கிற ஓவரால் ஸ்லோப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 0 dB per decade. ஸோ இப்படி கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் மேக்னிட்யூட் பிளாட். ஓகே, பட் இப்போ இதோடு முடியுது அப்படின்னா நமக்கு க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அது கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி 5 rads per second அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இங்கே 5 rads per second எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதுதான் 5 rads per second. இந்த 5 rads per secondில் தான் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி நடக்குது, அதாவது கெயின் என்ன பண்ணுது, மேக்னிட்யூட் என்ன பண்ணுது, 0 dB per decade க்ராஸ் ஆகுறது இந்த 5 rads per secondில் தான் க்ராஸ் ஆகுது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு க்வெஸ்சனில். ஓகே, இன்னும் இருக்கு, இதுதான் என்னது 0 dB, இது 0 dB இல்லையா, இந்த 0 dB நமக்கு வந்து 5 rads per second அப்படிங்கிற அந்த ஃப்ரீக்குவன்சியில்
இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து 0 dB தான் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டினில் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? அது கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இஸ் 5 rads per second அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 5 rads per second கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால 5 rads per second ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கணும், 0 dB கிராஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இது 0 dB கிராஸ் பண்ணாமல் எந்த டெசிபிளை கிராஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா -28 dB. இது -28 இல்லையா? ஓகே, நமக்கு 5 rads per second கொஸ்டின் படி ஒன்று இருக்குது, நம்ம k=1 கன்சிடர் பண்ணி தானே பண்ணோம். அப்போ என்ன ஆகுது, 28 dB கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ k=1 எடுத்ததுனால அது 28 dB கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் அந்த 28 dB அந்த மேக்னிடியூட். ஓகே, ஸோ நாம் முக்கிய பேசினது ஸ்லோப். இந்த ஸ்லோப் எப்படி, +40 dB/dkd இந்த ஸ்லோப், இது வந்து ஸ்லோப்பு. ஆனால் இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது 28 dB. இந்த பாயிண்ட் என்ன, இது வந்து -12 dB. ஓகே, ஸோ இதை இந்த விஷயங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இந்த பாயிண்ட் என்ன, இது 48 dB. அதேமாதிரி இந்த பாயிண்ட்டும் 48 dB தான். ஆனால் இதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்லோப் என்ன, ஒரு 20 dB/dkd கம்மியாகுது, அதனால் இது +20 dB/dkd ஆகுது. மறுபடியும் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம், இந்த செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 20 dB/dkd கம்மியாகுது, அதனால் இதோட ஸ்லோப் என்ன ஆகுது, 0 dB/dkd வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து விஷயம். நம்ம இப்போ கே கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ப்போம். கேவோட வேல்யூ கரெக்டாக இந்த ரெஸ்பான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்குவன்சி வந்து 5 rads per second நடக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இங்கே 5 rads per second இருக்கிற 28 dB எங்கே வந்திருக்கணும்னா இந்த 0 dB வரணும். அப்போ எவ்வளோ யூனிட் கம்மியாக இருக்கும், கம்மியாகணும் அப்படின்னா -28 அளவுக்கு கம்மியாகணும். ஓகே, ஸோ -28 அப்படின்னா என்ன அர்த்தம், 20 log k = -28. ஓகே, ஏன்னா டிபி ஸ்கேலில் தானே பார்க்குறோம். அப்போ கேயோட வேல்யூ எவ்வளோ கம்மியாகணும் என கேட்டால், இந்த கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் கெயின், கான்ஸ்டன்ட் கெயின் கே இருக்கு இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாகவே இந்த என்டையர் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டியை நம்மளால் மாற்ற முடியும். ஓகே, ஸோ ஃப்ரீக்குவன்சி வந்து அது எக்ஸாக்சிஸில் இருக்கக்கூடிய விஷயம். ஃப்ரீக்குவன்சி ஒமேகா வந்து எக்ஸாக்சிஸில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, ஸோ எக்ஸாக்சிஸில் இருக்குன்னா அது இண்டிபெண்ட் வேரியபிள், இண்டிபெண்ட் வேல்யூ, அதை நம்ம மாற்ற முடியாது, அது போய்கிட்டே தான் இருக்கும். ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் வேல்யூ. பட் இந்த கெயின் கேவை நம்மளால மாற்ற முடியும். அந்த கெயின் கேவோட வேல்யூவை மாற்றுறதுனால ஸ்டெபிலிட்டி மாறும். இப்போ இந்த கேவோட வேல்யூ 1 இருந்து நம்ம வேற இதுக்கு மாற்றுறோம், மாற்றுறதுனால இதோட ரெஸ்பான்ஸ் என்ன ஆகும், கரெக்டாக இங்கே வந்து பிளாட் ஆகும். ஓகே, இந்த பிளாட் என்ன, k = 1. ஓகே, ஸோ இங்கே பிளாட் பண்ணிடுறேன். இது ஃபார் k = 1. ஓகே, k = 1 நமக்கு 5 rads per second 28 dB கிடைச்சிது. ஓகே, ஸோ கே வந்து என்னவா இருந்தால் இந்த 0 dB எடுக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 5 rads per second இது 28 dB 0 dB வர்றதுக்கு -28 பண்ணணும். அப்போ நம்ம கேக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, 20 log k = என்னது, -28. ஓகே, ஏன்னா 28 அளவுக்கு ரெடியூஸ் ஆகணும் இல்லையா, ஸோ 28 - 28 வந்து 0 dB இல்லையா, ஸோ அதனால் அப்படி ஆகுது, log k = -28/20. அப்போ டேக்கிங் எக்ஸ்போனன்ட் ஆன் போத் சைட், k = 10⁻²⁸ / 20. ஓகே, ஸோ கிராஃபில் போடுவோம், இது கல்குலேட்டரில் போடுவோம். ஓகே, கேவோட வேல்யூ என்ன, 10⁻²⁸ / 20. ஸோ 10⁻²⁸ / 20. ஓகே, ஸோ கரெக்டாக இருந்தா 0.0398. ஓகே, this is equal to 0.0398. ஸோ கேவோட வேல்யூ இதுதான், கேவோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிச்சிட முடியும், k = 0.0398. இப்போ k = 0.0398 வரணும் அப்படின்னா எல்லாமே ஒரு 28 dB மாறுதல் இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்லோப்போட ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்டர்ப் ஆகாது.
இது ஏற்கனவே மைனஸ் 12 டெசிபல் இருக்கா, இது கூட மைனஸ் 28 டெசிபல் போட்டோம்னா என்ன ஆகும், மைனஸ் 12 டெசிபல். அதாவது இந்த இடத்துல, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் 28 டெசிபல் போடுறோம். ஓகே, ஸோ மைனஸ் 28 டெசிபல் போட்டால் என்ன ஆகுது, மைனஸ் 12 மைனஸ் 28 மைனஸ் 40 டெசிபல். ஓகே, இது 28 மைனஸ் 28 டெசிபல் இஸ் 0 டெசிபல், 48 மைனஸ் 28 டெசிபல் இது 20 டெசிபல். அகெயின் மைனஸ் 28 டெசிபல்னு பார்த்தோம்னா இது 20 டெசிபல். ஓகே, ஸோ மைனஸ் 40லேருந்து 20 வரைக்கும் இருக்குது. ஓகே, மைனஸ் 40 இங்கே இருக்குது நம்ம வரையில, இது மைனஸ் 30 இது மைனஸ் 40. ஸோ மைனஸ் 40ல நமக்கு என்ன இருக்கணும், 0.5 ரேடியன்ஸ் பர் செகண்ட் இல்லை ஃப்ரீக்குவன்சியில் நமக்கு மைனஸ் 40ல இருக்கணும், 5 ரேடியன்ஸ் பர் செகண்டில் 0 டிபி இருக்கணும், அடுத்தது 50 ரேடியன்ஸ் பர் செகண்டில் 20 டெசிபல் இருக்கணும். ஓகே, ஸோ 50 ரேடியன்ஸ் பர் செகண்ட் இங்கே இருக்குது, 20 டெசிபல் இருக்கணும், தென் 100லேயும் நமக்கு 20 டெசிபல் இருக்கணும். இப்போ இதை ஜாயின் பண்ணுவோம், இந்த கிராஃபும் அதுவும் பேரலெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இது மைனஸ் 40 டெசிபல், இது 0 டெசிபல். ஓகே, ஸோ கெயின் க்ராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக வந்துருச்சு. அடுத்தது 50 டெசிபலுக்கு 50 ரேடியன்ஸ் பர் செகண்டுக்கு 20 டெசிபல், 100 ரேடியன்ஸ் பர் செகண்டுக்கும் 20 டெசிபல். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதெல்லாம் வந்துச்சு. ஓகே.